வணக்கம். நம்முடைய பழந்தமிழகம் இருந்த இந்தியா இடம்பெற்றிருந்த லெமூரியா கண்டம் பற்றி, கடலுள் மூழ்கிய லெமூரியா கண்டம் பற்றி புதிய அறிவியல் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் இந்த 2013 பிப்ரவரி மாதம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தியை ஒளிபரப்பியது. ஏன்ஷியன்ட் லாஸ்ட் கான்டினென்ட் டிஸ்கவர்ட் இன் இந்தியன் ஓஷன், இந்துமா கடலில் பழம்பெரும் தொலைந்து போன கடலில் மூழ்கிய கண்டம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் பிப்ரவரி 2013 அந்த செய்தியை வெளியிட்டது. அந்த தொலைந்து போன அந்த கண்டம் 55 மில்லியன் ஆண்டு முன்பு அந்த பெருங்கண்டம் உடைந்தபோது அதிலே இருந்து பிரிந்து நீரில் மூழ்கி போன நிலப்பகுதி கண்டறியப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாகும். மொரீஷியஸ் தீவினுடைய கடலோர மணலை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தார்கள். அந்த மணலை ஆய்வு செய்த ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரு நிலப்பரப்பு கடலில் மூழ்கியதற்கான தடயங்கள் மொரீஷியஸ் தீவினுடைய கடற்கரை மணலிலே இருந்து கிடைத்தன. ஆப்பிரிக்காவிலே இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள சின்னஞ்சிறு தீவு மொரீஷியஸ் தீவு. மடகாஸ்கர் தீவுக்கு கிழக்கே உள்ளது மொரீஷியஸ். கடலடியில் உள்ள எரிமலைகள் வெடித்து வெளியே 9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பால் பீச்சி அடித்த அந்த எரிமலை குழம்பு மெல்ல மெல்ல ஆறி குளிர்ந்து நிலமாகி தீவாகியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கடலிலிருந்து வந்த எரிமலை குழம்புதான், 9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த அந்த எரிமலை குழம்புதான் மொரீஷியஸ் தீவினுடைய நிலப்பகுதி. அண்மையிலே அந்த மொரீஷியஸ் தீவினுடைய கடற்கரை மணலில் 9 மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த அந்த தீவினுடைய கடற்கரை மணலில் கிடைத்திருக்கிற ஜிர்கான் என்று சொல்லப்படுகிற ஒரு கனிமம், ஒரு மினரல், அது 660 மில்லியன் ஆண்டு பழமையானதாக இருந்ததை பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த மொரீஷியஸ் தீவினுடைய ஆயுளே அது பிறந்ததே 9 மில்லியன் ஆண்டு முன்புதான். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கடற்கரை மணலில் கிடைத்த ஜிர்கான் என்ற அந்த கனிமம் 660 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறையினுடைய அதிலிருந்து கிடைத்த அந்த ஒரு வைரம் போன்ற, நம்முடைய நவரத்னங்களை போன்ற ஒரு கல்லாகும். அண்மையிலே மொரீஷியஸ் தீவினுடைய கடற்கரை மணலில் அவர்கள் கிடைத்திருக்கிற இந்த ஆவணங்களை நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் வெளியிட்டது. நேச்சர் ஜியோ சயின்ஸ் என்ற இதழில் விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் இருந்து கடலில் மூழ்கி போன கண்டத்தினுடைய கனிமங்கள் மொரீஷியஸ் தீவாக குளிர்ந்து உருவான சமயத்தில் கீழிருந்து மேல்பரப்புக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். எரிமலை குழம்பு கடல் அடியிலிருந்து மேல் எழும்பிய போது இடைப்பட்ட பாறைகளில் இருந்த கனிமங்களை ஈர்த்து வந்து மேற்பரப்பில் மணலில் படிய செய்தது என்கிறார் பிஜான் தாம்வியத் என்ற புவியியல் அறிஞர். இவர் நார்வே நாட்டினுடைய ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஆவார்கள். எரிமலை குழம்பில் உச்ச வெப்பத்திலே உடைந்து உருகிய பாறைகளிலே இருந்து பிரிந்து இந்த கனிமங்கள் எரிமலை குழம்பு குளிர்ந்தபோது அவற்றோடு கலந்து உறைந்து போயின என்பது இந்த அறிஞருடைய வாதமாகும். அந்த காலத்தில் இந்தியா, ஆஸ்திரேலியா, கிழக்கு அண்டார்டிகா ஆகியவை அருகருகே இருந்தன. வட அமெரிக்காவும் அமேசோனியாவும் மேற்கு ஐரோப்பாவும் ஸ்காண்டினேவையும் ஒரு கண்டமாக இருந்தன. வட சீனா 4 புறமும் நீரால் சூழப்பட்ட தீவாக இருந்தது. சைபீரியாவும் 4 புறம் நீரால் சூழப்பட்ட ஒரு கண்டமாக இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த படத்தை, அந்த காலத்தினுடைய உலக படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்தியாவோடு ஒரு பகுதியாக சீகல்ஸ் தீவு, மொரீஷியஸ் தீவு, மடகாஸ்கர் தீவு என்று இந்த தீவுகளெல்லாம் இந்தியாவோடு இணைந்து அந்த காலத்தில் இருந்தன. ஒரே நிலப்பரப்பில் இந்த தீவு கூட்டங்கள் இந்தியாவோடு இணைந்து அடங்கி இருந்தன. இந்தியா உடைந்து அதிலிருந்து பிரிந்து கடலில் மூழ்கிய அந்த கண்டம் மொரீஷியா என்ற அந்த சின்னஞ்சிறிய கண்டம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற செய்தியே 2013 உலகத்திலே பரபரப்பாக அடிபடக்கூடிய செய்தியாக இருக்கிறது. உலகத்தினுடைய பெருங்கண்டங்களாக இருந்த லாரேஷியா, கோண்டுவானா,
எவ்வளவு பழமையோ அந்த பழமையான காலத்தை சேர்ந்தது என்று இந்த கடலடியில் புதிதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற உடைந்து போன அந்த சிறிய கண்டத்தை மொரீஷியா என்று மொரீஷியஸ் தீவுக்கு அருகிலே கிடைத்த காரணத்தினாலே அதற்கு மொரீஷியாஸ் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கோண்டுவானாவினுடைய ஒரு பகுதியாக இருந்தது மொரீஷியஸ், மொரீஷியா. இது இந்தியா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா என்று 270 மில்லியன் ஆண்டு முன்பு இந்த இவைகளெல்லாம் பிரிந்தன. மடகாஸ்கரிலிருந்து 83.5 61 மில்லியன் ஆண்டு முன்பு மொரீஷியா பிரிந்திருக்க வேண்டும். இந்த குறுங்கண்டத்தினுடைய ஓரங்கள் உடைந்து சிதறியிருந்தன. அந்த ஓரங்களை கடலடியிலிருந்து வெடித்து மேலெழும்பி வந்த எரிமலை குழம்பு நிரப்பி குளிர்ந்து நிலமாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு குறுங்கண்டம் மொரீஷியா 2013 கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நார்வே, தென்னமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடைய புவியியல் அறிஞர்களெல்லாம், விஞ்ஞானிகளெல்லாம் கூடி இந்துமா கடலின் அடியில் இன்னும் பல குறுங்கண்டங்கள் இருக்கக்கூடும், உடைந்த பெருங்கண்டத்தினுடைய சிறு சிறு பகுதிகள் குறுங்கண்டமாக இந்துமா கடலின் அடியிலே இருக்கக்கூடும் என்று இத்தனை நாட்டு அறிஞர்களும் இந்த 2013 கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். துப்பறியும் நிபுணர்கள் போல தடயங்களை தேடி இந்த அறிஞர்கள், புவியியல் அறிஞர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கடலினுடைய தரை அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இந்துமா கடலில் சில தீவுகள் எப்படி உருவாயின என்று புவியியல் அறிஞர்கள் விடை தேடினார்கள். பழம்பெரும் கண்டம் ஒன்றினுடைய மேற்பரப்பிலே இருந்த நிலப்பரப்பில் மூழ்கியவை போக கடலில் மூழ்காமல் மிச்சம் இருப்பவையே இந்த தீவுகள் என்ற முடிவுக்கு அறிவாளர்கள் வந்திருக்கிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்குடியென பெருமை பேசுகிற தமிழர்கள் கல்லை பற்றி ஆராயவில்லை, மண்ணை பற்றி ஆராயவில்லை. மேலை நாட்டவர்கள் ஆராய்ந்தார்கள், கண்டுபிடித்தார்கள். அவர்கள் நினைத்த பெயரை மொரீஷியா என்று அந்த கண்டத்துக்கு சூட்டிவிட்டார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் குறுங்கண்டம் இன்றைக்கு மொரீஷியா என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவிலே இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள 115 தீவுகள் சீகல்ஸ் தீவுகள் ஆகும். பூமியினுடைய புவி ஈர்ப்பு கடல் அடியில் மறைந்துள்ள கிரஸ்ட் பற்றி குறிப்பாக அறிவாளர்களுக்கு உணர்த்தின. இந்துமா கடலில் மடகாஸ்கர், மொரீஷியா, சீகல்ஸு, மாலத்தீவு, லட்சத்தீவு என்று இந்த தீவுகளில், இந்த பகுதிகளில் மட்டும் மற்ற இடங்களை இருப்பதை விட கூடுதலாக புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்ததை பார்த்து ஏன் இந்த தீவுகளிலே மட்டும் இப்படி புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது என்று ஆராய்ந்த அறிஞர்கள் அந்த பகுதியிலே தான் கடலடியிலே ஒரு கண்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டி கான்பரா நகரிலே இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய புவியியல் பேராசிரியர் மார்க் ஹாரிசன் 28/10/2010 நேஷனல் ஜியாகிரபிக் நியூஸ் இதழில் அதற்கு அளித்த பேட்டியிலே ஆஸ்திரேலியா பழமையான பாறைகளை ஆய்வு செய்து அவற்றுள் இந்த ஜிர்கான் என்று சொல்லப்படுகிற கனிமம் இருப்பதை கண்டறிந்து அவர் விவரிக்கிறார்கள். இன்றைக்கு 44 பில்லியன் ஆண்டு முன்பு உலகம் மனித உயிர்கள் வாழ தகுந்த பூமியாக விளங்கியதை பாறைகளில் புதைந்துள்ள இந்த ஜிர்கான் என்ற கனிமம் புலப்படுத்துவதாக அந்த ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கூறுகிறார். உலகம் உருவெடுத்து 200 பில்லியன் ஆண்டுகளுக்குள் உயிர்கள் வாழ தகுதி உடையதாக விளங்கியதாக அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். 2010 சயின்ஸ் இதழில் இவரது குழுவினுடைய ஆய்வறிக்கை வெளியாகியிருக்கிறது. இவரது முடிவு, வழக்கமாக பூமி நிலவு போல இருந்தது, கடல் நீரால் பெருவளவு மூடப்பட்டிருந்தது என்ற கருத்துடையவர்கள் முடிவுக்கு மாற்றாக விளங்கியது. பூமி உருவாகி 500 மில்லியன் ஆண்டு கடந்த பின்பே உயிர்கள் தோன்றியிருக்கக்கூடும் என்ற கருத்தே இதற்கு முன்பாக இருந்த அறிஞர்கள் மத்தியிலே மேலோங்கி இருந்தது. ஜிர்கான் என்ற கனிமம்தான், அந்த மினரல் தான் 4 பில்லியன் ஆண்டு பழமையான கனிமமாக உலகத்திலே இன்றைக்கு அதிக பழமையான ஒரு மினரலாக கண்டறியப்பட்டிருக்கிறது.
நீங்கள் படிக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டினுடைய சென்னை பதிப்பு 27 பிப்ரவரி 2013 எ லாஸ்ட் கான்டினென்ட் பினீத் இந்தியன் ஓஷன் என்ற தலைப்பிலே வெளியிட்டிருக்கிற செய்தியில், இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையில் கடலின் தரைக்கடியில் உறைந்துள்ள எரிமலை குழம்பில் புதையுண்டு போன பெருங்கண்டத்தினுடைய சிறு துகள் குறுங்கண்டம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. செங்கடல் பகுதியில் பிரிட்டன் அரசினுடைய கப்பல் படை த ராயல் நேவி ஆஃப் யூகே ஆய்விலே ஈடுபட்டிருந்தது. அப்போது கடலடியில் 250 மீட்டர் ஆழத்தில் மிக பெரும் பள்ளமும் மேடுமான பகுதி இருப்பதை அந்த கப்பலிலே இருந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். HMS என்டர்பிரைஸ் என்ற அந்த கப்பல் சூயஸ் கால்வாய்க்கு கிழக்காக கடலடியினை ஆய்வு செய்து 3D படங்களாக படமெடுத்து கடலை பற்றிய புரிந்து கொள்வதற்காக 3 மாத கால ஆய்விலே ஈடுபட்டிருந்தது. இதை பிரிட்டிஷ் நாளேடு இண்டிபெண்டன்ட் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. செங்கடல் பகுதியில் கடல்கோள் ஏற்படுவதற்கு முன்பாக அங்கிருந்த மலைகளின் பாறைகளின் அலையெல்லாம் ஊடு அறுத்து உள்ளே நுழைந்து அங்கே ஓடி நதிகளின் பாதையாக பல மில்லியன் ஆண்டு முன்பு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுப்பாதையாக கடலடியில் காணப்பட்ட அந்த பள்ளமும் மேடும் இருந்திருக்க வேண்டும் என்பதை அந்த 3D படங்கள் மூலமாக அவர்கள் கண்டெடுத்தார்கள். பெர்ன்ஹார்ட் ஸ்டீன்பெர்கர் என்ற GFF ஜெர்மன் ரிசர்ச் சென்டரை சார்ந்த ஆய்வாளரும், பாவல் டவுப்ரோவின் என்ற ஓஸ்லோ பல்கலைக்கழக ஆய்வாளரும் 660 1970 மில்லியன் ஆண்டு முன்பு அந்த கால கான்டினென்டல் கிரஸ்ட், அந்த கான்டினென்டலுடைய அதாவது நம்முடைய கண்டங்களினுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஊடறுத்து எரிமலை குழம்பால் ஜிர்கான் என்ற கனிமம் மேலே இன்று மணலோடு கலந்துள்ளதாக கூறுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ரீயூனியன் ப்ளூம் மீது உடைந்து மிதந்த கண்டங்களின் துண்டுகளும் துகள்களும் மிதந்திருந்தன அந்த காலத்தில் என்று இவர்கள் கூறுகிறார்கள். மரியோன் மற்றும் ரீயூனியன், இந்த 2 தீவுகளை பற்றி நாம் முக்கியமாக கவனத்திலே கொண்டாக வேண்டும். இந்த மரியோன் மற்றும் ரீயூனியன், புதுச்சேரிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவுகள், இந்த தீவுகளுக்கு அடியிலே உள்ள புளும்கள் தான் இந்து மாக்கடல் பிறப்பதற்கு காரணமான புதிர்களுக்கு விடைகளை கூறக்கூடிய குடிவைகளாக இருக்கின்றன என்கிறார்கள் இந்த ஆய்வாளர்கள். பூமி பந்தினுடைய மைய அச்சாக நீங்கள் உலக உருண்டையாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மைய அச்சாக பார்த்தால் அங்கே மரியான் தீவுகள் இருப்பதை தமிழர்கள் அறிவார்களா? இந்த அச்சு பகுதியில் மரியான் தீவின் படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மைய அச்சு தென்னாப்பிரிக்கா கண்டத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. அங்கு மரியோன் தீவுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தீவு கடியிலே தான் இந்து மாக்கடல் எப்படி உருவாயிற்று என்ற மர்மத்துக்கான விடை மறைந்திருக்கிறது. புளூம் என்ற ஆங்கிலத்திலே எரிமலை சாம்பலை அல்லது எரிமலை வெடித்து வெளியேற்றிய காற்றை அல்லது கொதி நீரை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மரியோன் தீவுகள் ரீயூனியன் தீவுகளுக்கு அடியிலே உள்ள இந்த புளூம்கள் தான் இந்து மாக்கடல் உருவான புதிரை இன்றைக்கு விடுவித்திருக்கின்றன. எனவே மூழ்கிய கண்டத்தினுடைய ஒரு பகுதி இங்கு கிடைத்துள்ள நிலையில், கடலில் மூழ்கிய குமரி கண்டம் பற்றிய இலக்கிய சான்றுகளை மட்டுமே வைத்திருக்கிற தமிழர்கள் இங்கு நடக்கிற ஆய்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருதல் வேண்டும். 250,000 ஆண்டுகளுக்கு முன்பு வட அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்ட வட அமெரிக்காவும் கலிபோர்னியா தொடங்கி பிரிட்டிஷ் தீவுகள் வரை பரவி இருந்தது. வெனிசுலா அருகிலே இருந்த ஒரு மலைகளில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிலே புதைந்திருக்கக்கூடிய சான்றுகள் இப்போது வெளிவந்திருக்கின்றன. தென் அட்லாண்டிஸ் என்ற இருவரும் கண்டங்களுடைய படங்களை நீங்கள் இந்த படத்திலே பார்க்கிறீர்கள். வட அட்லாண்டிஸ், தென் அட்லாண்டிஸ் என்ற இருவரும் கண்டங்களுடைய படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். பன்னெடுங்காலமாக தத்துவ ஞானி பிளாட்டோ ஒரு நாகரிகத்தையே கடலடியில் மறையச் செய்த பெருங்கண்டமான அட்லாண்டிஸ் பற்றி கூறி வந்துள்ளது பலருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது. வெனிசுலா நாட்டினுடைய வரலாற்று காலத்துக்கு முந்திய புரியாத புதிராக உள்ள பாறை ஓவியங்களை கண்டுபிடித்த டாக்டர் ராஃபல் ரக்வினா இந்த ஓவியங்களை கடலில் மூழ்கிய தெற்கு அட்லாண்டிஸில் வாழ்ந்த மக்கள் வரைந்திருக்கக்கூடும், இன்றைய வெனிசுலா மக்கள் அல்ல,
கடலில் மூழ்கி எப்போதோ இறந்து போன மறைந்து போன அந்த மக்கள் வரைந்திருக்கக்கூடும் என்று அந்த ஆய்வாளர் சொல்கிறார். டாக்டர் ராஃபல் ரெக்யூனா என்ற அந்த வெனிசுலா அகழ்வாராய்ச்சி நிபுணரும் அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தினுடைய தென் அமெரிக்க அகழ்வாய்விலே ஈடுபட்டிருக்கிற பொறுப்பு அதிகாரியுமான வெண்டல் சி பென்னட்டும் இந்த படத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தென் வெனிசுலா நாட்டில் 1946 1960 குருவெண்ட் நகர் அருகிலும் பெரரா அருகிலும் 1986 பெரரா மற்றும் மொரோனோ என்ற நகருக்கு அருகிலும் 1984 தவேரா ஐகோஸ்டா அருகிலும் 1956 பாறை ஓவியங்கள் இந்த பகுதிகளிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவை பற்றிய தீவிர ஆய்வும் பதிவுகளும் 1975 சுஜோ வோல்ஸ்கி அவர்களாலும் த வேலன்ஷியா மற்றும் சுஜோ வோல்ஸ்கி ஆகிய இருவரும் இணைந்து 1987 ஸ்காரமெல்லி என்பவர் 1992 கொலோன்டனி என்பவரும் டெல் கட்ரோ என்பவரும் இணைந்து 1992 அந்த மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை நீங்கள் அறிய வேண்டும். தற்போது இந்த பாறை ஓவியங்கள் புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டன. நோவா அல்வாரிஸ் 1985 டான்பல் 1991 டார்பல் மற்றும் ஸ்காரமல்லி 1993 கிரீர் 1994 இந்த ஓவியங்களுடைய பாறை ஓவியங்களுடைய உட்பொருளை விளக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தினுடைய பாறை ஓவியங்களை செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதிரை திட்டத்தினுடைய இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற முனைவர் இரா பதிவாணன் அவர்கள் பதிவு செய்துள்ளதையும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களையும் வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தாக வேண்டிய உணர்வினை தமிழர்கள் பெற்றாக வேண்டும். இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட நான் முயல்வதாக நினைப்பவர்கள் இந்த படங்களை பாருங்கள். 200 மில்லியன் ஆண்டு முன்பு உலகம் இருந்தது இப்படித்தான். அடுத்தடுத்த நாடுகளாக கண்டங்களாக ஓரிடத்தில் இருந்தே உதித்து பிரிந்தோம். உலகெங்கும் இன்றைக்கு பரவியிருக்கிறோம். இன்று உலகில் உள்ள பல்வேறு கண்டங்களின் மேற்பரப்பாக உள்ள நிலங்கள் மலைகள் உள்ளிட்ட நிலப்பரப்பு முன் ஒரு காலத்தில் கடலின் தரைப்பரப்பாக இருந்தது. இன்று கடலின் தரைத்தளமாக இருப்பது ஒரு காலத்தில் வறண்ட நிலப்பரப்பாக இருந்தது. பூமியினுடைய மேற்பரப்பில் உள்ள நிலப்பகுதிகளும் நீர்ப்பகுதிகளும் பல 100,000 ஆண்டுகளாக மாறி மாறியே வந்திருக்கின்றன. பூமி பந்தின் உள்ளடக்கத்தில் ஏற்படுகிற புவியியல் மாற்றங்களால் பூமி மேடாக பள்ளங்களாக மாறி மாறியே வந்திருக்கிறது. பூமியில் உயிரினங்கள் தோன்றிய காலம் முதல் நிலத்துக்கும் நீருக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்து வருவதாக கூட நாம் இதை விளக்க முடியும். இந்த சண்டையே கூட நெருப்புக்கும் நீருக்குமான சண்டையாக உருவெடுத்து இருவரும் கடவுள்களே இந்தியாவில் உருவகிக்கப்பட்டார்கள். நெருப்பினுடைய வண்ணம் சிகப்பு, சிகப்பு வண்ணத்தில் சிவனும் நீரின் நிறம் நீலம், அந்த நீல வண்ண மேனியனாக திருமாலையும் உருவகித்து கடவுள் இந்தியாவிலே படைக்கப்பட்டது. இந்த இயற்கை மோதல்கள் மனித மனங்களில் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தின் விளைவாகவே இப்படி நீருக்கும் நெருப்புக்குமான போராட்டமே இங்கு கடவுள்களாக கூட வடிவெடுத்திருக்கிறார்கள். நில உலகுக்கும் நீர் உலகுக்குமான மோதல் கண்டங்களும் தீவுகளும் கடலில் மூழ்க காரணமாக இருந்திருக்கிறது. கடல் அடியிலிருந்து புதிய கண்டங்களும் தீவுகளும் மேலெழும்பி வந்திருக்கின்றன. ஏரிகளும் கடல்களும் மேலெழுந்து வந்திருக்கின்றன, வற்றியும் போயிருக்கின்றன. மத்தியதரை ஒரு காலத்திலே நிலம் சூழ்ந்த கடலாக விளங்கியது. கிப்ரால்டர் நீரிணை பகுதியில் ஆப்பிரிக்காவும் ஸ்பெயினுக்கும் இடையே இரண்டையும் இணைக்கிற நிலப்பகுதி இருந்தது. அந்த பகுதி அடிக்கடி சேரும் பிரியும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இப்படித்தான் அடிக்கடி இணைவதும் இணைந்த நிலப்பகுதி கடலில் மூழ்குவதுமாக தொடர்ந்து பலமுறை நடந்து வந்திருக்கிறது. தென்கடல் என்று இன்றைக்கு புதிதாக இந்து மாக்கடலை பிரித்து அந்த அண்டார்டிகா பகுதியை ஒட்டியிருக்கிற கடலுக்கு தென்கடல் சவுத் சீ என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த பெயரிடப்பட்டிருக்கிற இந்த தென்கடல் பெரியதொரு பசிபிக் கண்டமாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்று உலக வரைபடத்தில் நீங்கள் தேடினால் பசிபிக் கடல் கிடைக்கும், பசிபிக் பெருங்கண்டம் கிடைக்காது. பசிபிக் ஓஷனை நீங்கள் பார்க்க முடியும், பசிபிக் கான்டினென்ட் இன்றைக்கு கிடைக்காது. அன்று பசிபிக் கான்டினென்ட் இருந்தது,
அதை ஒட்டிய தீவுகளாகவும் பல நிலப்பகுதிகள் இருந்தன. அந்த காலத்தில் பசிபிக் பெருங்கண்டத்திலே உயர்ந்த மலைச்சிகரங்களாக விளங்கிய பகுதிகளே இன்று பசிபிக் பெருங்கடலில் பல தீவுகளாக தலை காட்டி கொண்டிருக்கின்றன. ஆசியாவினுடைய தென்கோடியிலே உள்ள சுந்தா தீவுகளில் தொடங்கி ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதி வரை விருந்து பறந்திருந்த நிலப்பரப்பு நீரில் மூழ்கிட அங்கே வெளிக்கிளம்பிய கடல்தான் இந்துமா கடல். ஸ்கால்டர் என்ற ஆங்கிலேயர்தான் இந்த பெருநிலப்பரப்புக்கு, கடலில் மூழ்கிய இந்த பெருநிலப்பரப்புக்கு இளமூரியா என்று பெயரிட்டார். இதுவே மனித இனம் தோன்றிய தொட்டிலாகும். நாம் வாழுகிற உலகம் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னராக கதிரவனிலிருந்து சுழன்று கழன்று சிதறிய அனல் பிழம்பு. கழன்ற பிழம்பு நீள்வட்ட பாதையில் கதிரவனை சுற்றி சுழன்றது. சுழற்சி விசையால் நில உருண்டையின் மேற்பகுதி குளிர்ந்து இறுகியது. உருண்டு திரண்டதால் உலகம், உள் உலம், உலகு உலகம் என்று அண்டவெளியில் ஞாலுவதால், அண்டவெளியிலே தொங்குவதால் ஞாலம் என்றும் இந்த உலகத்துக்கு பெயர் சூட்டினார்கள் தமிழர்கள். குமரி என்பது ஒரு மூலிகை செடி. இதனை சோற்று கற்றாழை என்று நாட்டுப்புற மக்கள் வழங்குவார்கள். குமரி செடி மிகுந்திருந்த காரணத்தால் குமரி கண்டம் என்று பெயரிட்டார்கள் தமிழர்கள். மூலிகை என்பதனுடைய கடக்குறை மூலி, இலை பிளஸ் மூலிகை, இலை மூலிகை. இது கடைக்குறி மூலியோடு சேர்த்து இலை மூலி, இலை மூரி, லெமூரி என்று ஆயிற்று. இளமூர் என்ற குரங்கினம் வாழ்ந்ததால்தான் லெமூரியா என்று வழங்கிற்று என்று சொல்வதை விட இலை மூலி, இலை மூரி, இலை மூரியா என்ற குமரி கண்டம் அழைக்கப்பட்டது. இதுவே பொருத்தமான பெயர் என்று தமிழர் வரலாற்று வரலாறு எழுதிய மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் விளக்கியிருக்கிறார். ஆல்ஃபிரட் வேலஸ் என்பவர் லெமூரியா ஒரே கண்டமாக விளங்கியதை விளக்க மலேசிய தீபகற்பத்தை அங்கே இருக்கிற நிலப்பகுதிகளை ஆய்வு செய்தார். அந்த தீபகற்பம் 2 கண்டங்கள் ஒட்டி கொண்டதை விளக்குகிற நிலப்பகுதி என்று அவர் கண்டறிந்தார். இந்திய மலேய தீபகற்பத்தினுடைய மேற்கு பகுதியிலே உள்ள பெரிய தீவுகளான போர்னியோ, ஜாவா, சுமத்ரா ஆகியவை மலாக்கா நீரிணை பகுதியால் ஆசியா கண்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்திருக்கும். இன்றைய மலாக்கா நீரிணை பகுதியில் ஆய்வு செய்தால் இன்று கடலாக இருக்கிற அந்த மலாக்கா நீரிணை பகுதி அன்று நிலமாக இணைக்கப்பட்ட சான்றுகள் கிடைக்கும். அப்படி நான் விஞ்ஞானியாக இருந்து மலாக்கா நீரிணை பகுதியில் ஒரு பாலத்தை கண்டுபிடித்தால் அதற்கு அகத்தியர் பாலம் என்று கூட நான் பெயரிட்டிருக்க முடியும். ஆஸ்ட்ரோ மலேயின் தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிற பகுதியிலே உள்ள செலப்ஸ், மொலுக்கஸ், நியூகினியா, சாலமன் தீவுகள் ஆகியவை ஆஸ்திரேலியாவோடு நிலத்திலே இணைக்கப்பட்டு பின்பு நீரில் மூழ்கி துண்டிக்கப்பட்ட தீவுகள். இப்படி இந்தியாவோடு இருந்த தீவுகள், ஆஸ்திரேலியாவோடு இருந்த தீவுகள் இரண்டும் ஒட்டி கொண்டதனாலே தான் மலேய தீபகற்பம் உருவாயிற்று. இப்படி இந்த ஆசியாவினுடைய ஒரு பகுதியும் ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதியும் இடையில் இருந்த நீரிணை பகுதியால் பிரிக்கப்பட்டு இருந்தவை இன்று ஒட்டி கொண்டு நிலப்பரப்பாக, நிலமாக, நாடுகளாக ஆகிவிட்டன. பெரும்பகுதி நிலம் கடலில் மூழ்கியது. அப்படி மூழ்கியது நம் லெமூரியா கண்டம் என்ற குமரி கண்டம். இதை தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவினுடைய பாறை ஓவியங்களிலே இருந்தும், கியூபா கடலடியிலே அகப்பட்ட லெமூரியா கண்ட வரைபடம் பற்றிய கல்வெட்டுகளிலே இருந்தும், இப்போது மூழ்கிய கண்டத்தினுடைய துண்டுகளாக மொரீஷியஸ் அருகே கண்டறியப்பட்டிருக்கிற மொரீஷியா என்ற குறுங்கண்டத்திலும் இருக்கக்கூடிய சான்றுகள் மெய்ப்பிக்கின்றன. மலேசிய தீபகற்ப நிலவியல் ஆய்வும் உடைந்த கண்டத்தின் துண்டுகள் இரண்டும் ஒட்டி கொண்டதற்கு சான்றுகளாக இன்றைக்கு விளங்குகின்றன. ஒரே கண்டமாக இருந்த லெமூரியா கண்டம் பற்றிய நிலவியல் சான்றுகளை நீங்கள் கண்டறிய இந்தியாவினுடைய மேற்கு கரை ஓரத்திலே தொடங்கி சீகல்ஸு, மடகாஸ்கர், மொரீஷியஸ் வரை இருக்கிற பவழப்பாறை திட்டுகள் வரிசையாக உங்களுக்கு காட்சியளிக்கும், நேராக உங்களுக்கு காட்சியளிக்கும். சங்கிலி தொடர் போல இந்த பவழப்பாறைகள் காட்சியளிக்கும். ஆடாஸ் பேங்க், லட்சத்தீவுகள், சாவோஸ் தீவுகள், சாவாதி முல்பா என்ற தீவுகள், இவை அனைத்தும் மூழ்கிய லெமூரியா கண்டத்திலே இருந்த உயர்ந்த மலைகள். மற்ற பகுதிகள் மூழ்கிவிட்டன. லெமூரியா கண்டத்தினுடைய உயர்ந்த மலைகளாக இருந்தவை, மலை தொடர்களாக இருந்தவை இன்றைக்கு தீவுகளாக இருக்கின்றன என்பதுவே குமரி கண்டம், லெமூரியா கண்டம் கடலில் மூழ்கியது என்பதற்கு கிடைக்கிற இரண்டாவது சாட்சியமாகும்.
ஏஆர் வாலசனுடைய என்ற அறிஞருடைய கருத்தின்படி லெமூரியா மனிதகுல வரலாற்றில் முதன்மையான விலங்கியல் பற்றி ஆய்வுக்குரிய களமாக இருக்கிறது. அந்த தீவிலே இருந்த விலங்குகளை பற்றி ஜுவாலஜிக்கல் ஸ்டடி அதற்குரிய களமாக இருக்கிறது. அங்கு வாழ்ந்த விலங்கினம் அனைத்துக்கும் லெமூராய்டு விலங்கினம் என்ற ஒரு பொது பெயரை நாம் சூட்டினால் அந்த விலங்கினம் வாழ்ந்து நடமாடிய நிலப்பரப்பு மேற்கு ஆப்பிரிக்காவிலேயே தொடங்கி பர்மா வரை பரவி இருந்தது. தென் சீன கடலிலேயே தொடங்கி செலப்ஸ் தீவு வரை நீண்டிருந்த பெருநிலப்பரே நிலப்பரப்பிலே இந்த மிருகங்கள் இந்த விலங்கினங்கள் உலவின என்று ஏஆர் வாலஸ் சொல்கிறார். எதியோப்பியாவிலே தொடங்கி மடகாஸ்கர் வரை லெமூரிய விலங்கினங்கள் லெமூரியாவினுடைய தாவரங்கள் அங்கிருக்கக்கூடிய மலைகளுடைய பாறைகள் இன்று இவற்றையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒப்புமை கூறுகள் ஏராளமாக கிடைக்கின்றன. தென்னிந்தியாவிலே தான் உலகில் மிகச்சிறந்த கிரனைட் இருக்கிறது. அதிலும் புதுவையை ஒட்டிய வானூர் அருகிலே உள்ள குன்னம் என்ற கிராமத்திலே தான் அங்கு கிடைக்கக்கூடிய கிரனைட் கரும்பளிங்கு அதை மெருகேற்றினால் மிகவும் பளபளப்பாக கூடியதாக வைர நுனியினாலான வெட்டுக்கத்தியினால் டைமண்ட் எஜ் பிளேடினால் அதை பொருத்தப்பட்டிருக்க இயந்திரம் இந்த கல்லை வெட்டினால் எளிதாக பல பலகைகளாக வெட்டக்கூடிய இந்த கல்லாக இந்த கல் இருக்கிறது. இது எளிதிலும் சன்னமாகவும் துல்லியமாகவும் உடைபடக்கூடிய கிரனைட்டாக உள்ளதை நாம் சிந்தித்தாக வேண்டும். உலகத்தினுடைய முதல் மனிதன் வாழ்ந்த அந்த தாயகத்தினுடைய பகுதியிலே தான் நாம் வாழ்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இங்கு கிடைக்கக்கூடிய இந்த கிரனைட்டுகள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த கிரனைட்டுகளாக இருப்பதே ஒரு சான்றாகும். விந்திய மலைக்கு தெற்கே மட்டும்தான் அந்த ஓல்டு மெட்டமார்ஃபோஸ் ராக்ஸ் இருக்கிறது. இலங்கையிலும் இந்த வகை பாறைகள் இருக்கின்றன. தென்னகமும் இலங்கையும் ஒரு பெருநில பரப்பாக இருந்தபோது வடக்கே விந்தியத்துக்கு அப்பால் இருந்த பகுதி கடலாக இருந்திருக்க வேண்டும். த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேஷன் என்ற உயரிய ஆய்வு நூலை எழுதிய ஏர்னஸ்ட் ஹேக்கல் கூறுகிறார், மனித குலத்தினுடைய பிறந்தகம் ஆஸ்திரேலியாவோ ஐரோப்பாவோ அமெரிக்காவோ அல்ல. சந்தர்ப்ப சாட்சியங்களின்படி தெற்கு ஆசியாவே மனிதனுடைய தாயகமாக இருக்க முடியும். இன்னொரு இடம் ஆப்பிரிக்காவாகும். இந்த இரண்டு இடங்களில்தான் மனிதன் முதல் மனிதன் பிறந்திருக்க வேண்டும். இவற்றை விட மிக மிக கூடுதலான சாட்சியங்கள் கடலில் மூழ்கிய லெமூரியா கண்டத்திலே தான் இருக்கின்றன. அவை அதுதான் மனிதனுடைய தாயகமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கின்றன என்று சொல்கிறார். இந்துமா கடலடியில் மூழ்கிய பெருநில பரப்பே மனிதகுலத்தினுடைய தொட்டில் என்கிறார் இவர். மீண்டும் தோன்றுமா லெமூரியா என 1996 நான் தினமணியில் அந்த நடுப்பக்க கட்டுரை ஒன்றை எழுதினேன். அன்று முதல் லெமூரியா பற்றி தொடர்ந்து நான் எழுதி வந்திருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு 1 ஜனவரி 2005 த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 8 எர்த்குவேக்ஸ் சுனாமிஸ் அண்ட் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்ற என்னுடைய கட்டுரையில் மீண்டும் நான் படித்து பார்த்தேன். அதிலே 160 மில்லியன் ஆண்டு முன்பு பங்கேயா என்று எல்லா கண்டங்களும் சேர்ந்து ஒரே கண்டமாக இருந்த இடம் அந்த ஒரு தட்டு மீது அமர்ந்திருந்தது. அந்த தட்டு உடைந்து இன்று உலகத்திலே உள்ள கண்டங்கள் 12 தட்டுகள் மீது அமர்ந்து மிதந்து கொண்டிருக்கின்றன. பங்கேயா உடைந்தபோது அட்லாண்டிக் பெருங்கடல் பிறந்தது. அதற்கு முன்னால் அட்லாண்டிக் கடல் இல்லை. யூரேஷியாவும் வட அமெரிக்காவையும் இணைத்திருந்த நிலம் துண்டிக்கப்பட்டு நிலமிருந்த பகுதி நீரில் மூழ்கி அட்லாண்டிக் பெருங்கடல் பிறந்தது என்று பால் ஹாஃப்மன் என்ற அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் கூறியதை அந்த கட்டுரையிலே நான் பதிவு செய்திருந்தேன். அதே போல தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் அண்டார்டிகாவும் இந்தியாவும் இணைந்திருந்தன. ஆப்பிரிக்காவிலே இருந்த இந்த இணைப்பிலே இருந்து ஆப்பிரிக்கா கழட்டிவிடப்பட்டது. அப்போதுதான் இந்துமா கடல் பிறந்தது, இந்துமா கடல் தோன்றியது. அட்லாண்டிக் கடலும் இந்துமா கடலும் இன்றைக்கு விரிவடைந்து வருகின்றன. அதனுடைய பரப்பு பரவி வருகிறது. அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் சுருங்கி சுருங்கி வருகிறது. இன்னும் 100 மில்லியன் ஆண்டு போனால் அமெரிக்காவும் ஆசியாவும் நெருங்கி வரக்கூடும். அப்படி இணைந்து விட்டால் 100 மில்லியன் ஆண்டுக்கு பிறகு எதிர்காலத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு கண்டத்துக்கு அமாசியா, ஆசியாவும் அமெரிக்காவும் சேர்ந்த ஒரு கண்டம், அமாசியா என்று பெயர் கூட இன்றைக்கு சூட்டிவிட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் மூழ்கிப்போன லெமூரியா கண்டத்தினுடைய ஒரு துண்டு பகுதி 2013 இந்துமா கடலில் கண்டறியப்பட்டு அதற்கு மொரீஷியா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். புதிய உண்மைகள் புலப்படுகின்றன, புதிர்களுக்கு விடைகள் கிடைக்கின்றன. எங்கோ ஏதோ நடக்கிறது, நமக்கென்ன என்று நாம் இருக்கிறோம். நாம்
நாள் முழுக்க மதுக்கடைகளிலே மயங்கி கிடக்கிறோம். சினிமா போதையிலே சிக்கி தவிக்கிறோம். மூழ்கியது நம் முன்னோர்கள் வாழ்ந்த பூமி. உலகினுடைய முதல் மனிதர்களுடைய வழித்தோன்றர்கள் நாம். அன்றாடம் அறிவியலுக்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். அறிவியல் நம் அறிவோம் நம் பழமையை, நம் பிறந்தகத்தை, கடலில் மூழ்கிய தமிழர் வாழ்ந்த பெருநலப்பை பற்றிய வருகிற செய்திகளை அறிவோம். நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வோம். அறிவால் உயர்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.